திண்டுக்கல்லிருந்து கணபதி அப்படின்றவர் கேட்டிருக்காரு, மரண பயம் தீர்வு என்ன செய்ய வேண்டும் ஐயா? இப்போ வந்து மரண பயம்ங்கிறதும் ஒரு உணர்வு தான். நீங்கள் கோப உணர்வுக்கு என்ன செய்கிறீங்க, பய உணர்வுக்கு என்ன செய்கிறீங்க, வருத்த உணர்வுக்கு என்ன செய்கிறீங்க, எல்லா உணர்வுகளுமே தோன்றி மறைகிறது தான் முதல்ல நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய புரிதல் தான் முக்கியம். மனசில் என்ன கூட வரலாம் அகத்தில், அது வந்து நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை. வெளியில் வேலை இருந்தால் வேலை பார்க்கணும், உள்ளே எந்த வேலையும் இல்லைன்னு க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியது தான் இதுக்கான வேலை. அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிறதுனா என்ன கூட வந்துட்டு போகட்டும், என்ன உணர்வு வந்தாலும் அது பக்கத்து வீட்டு காலிங் பெல், அதில் நமக்கு வேலையே இல்லை. அப்படி தோன்ற உணர்வுமே இறந்து போனவைகள் தான் நம்ம உணர்வாக உணர்கிறோம். இப்போ ஒரு மரண பயம் உணர்வு வந்தது அப்படின்னா, எனக்கு முடிந்து போன நிலையில் தான் மரண பயம் உணர்வு வந்திருக்குதுங்கிறத நான் உணர்கிறேன். எனக்கு உணரும்போது அது ஆக்சுவலாக நான் எந்த உணர்வை உணர்ந்தாலும் எந்த எண்ணத்தை உணர்ந்தாலும் முடிந்து போன நிலையில் தான் அதை நான் உணர்கிறேன். முடிஞ்சு போச்சுனாவே அது வந்து இறந்து போன ஒன்று. இறந்து போன ஒன்றோட நமக்கு எந்த விதமான அட்டாச்மெண்ட்டும் பற்றுதலும் கிடையாது. மாறாக அதுக்கு நமக்கு வந்துட்டதாக நாம் நினச்சி பற்றி பிடிச்சிக்கிட்டு நம்மளுடைய அறிவுபூர்வமாக பற்றி பிடிச்சிட்டு இருக்கிறது தான் இங்கே பிரச்சனை. அப்படி அதில் நமக்கு எந்த வேலையும் இல்லை அப்படின்னு புரிஞ்சிக்கிட்டால் அதிலேருந்து விடுபடலாம். உண்மையில் சொல்லுன்னா அப்படி எனக்கு தெரியாமையே கூட அதோட நான் ட்ராவல் பண்ணிட்டா கூட தப்பு இல்லை. இதில் எங்கேயாவது ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கணத்தில் தெரியும் எனக்கு ஏற்பட்ட மரண பயத்தை நான் தான் தொடர்ந்து பற்றி பிடித்து கொண்டு போராடி கொண்டிருக்கிறேங்கிறது எனக்கே ஒரு கட்டத்தில் தெரியும். எந்த கணம் நான் உணர்கிறேனோ அப்போ என்ன பண்ணிடலான்னா ஃபர்தர் அதை மேற்கொண்டு வளர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த உணர்வோடு நீங்கள் இருக்கிற அட்டாச்மெண்ட்லேருந்து டிட்டாச் பட்டிங்கன்னா அதுக்கு பேர் தான் விடுதலை, அவ்வளோதான். அப்போ வந்து அந்த உணர்வு மேலே இருக்கிற கண்டினியூஷன் சப்போர்ட் வந்து கனெக்ட்லேருந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும், அவ்வளோதான். இப்படி நம்ம விட என்னென்னா நாளடைவில் அந்த பய உணர்வுங்கிறது வந்து ஒரு சாதாரண உணர்வாக தோன்றி மறைகிற நிகழ்வுக்காகிடும். உணர்வு மாறாது, நாம் அதுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்திலிருந்து விடுபடுறதுங்கிறது வெகு விரைவில் நிகழ்ந்து மாறி போயிடும். சரிங்க சார். அடுத்த கேள்வி, தர்மபுரியிலிருந்து பாலகிருஷ்ணன் அப்படின்றவர் கேட்டிருக்காரு, நம்மை பற்றி மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற சிந்தனையிலிருந்து வெளிவருவது எப்படி? நல்ல கேள்வி. இப்போ நான் அவர்கிட்ட ஒரு கேள்வி நம்மகிட்ட கேட்குறேன், உங்களுக்குள்ள வர்ற எண்ண உணர்வுகள் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கா? இல்லை. நமக்குள்ளே வர்ற எண்ண உணர்வே நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை. அப்புறம் பிரத்தியார் எப்படி நடந்துக்குவாங்கன்னு நாம் எப்படி முதல்ல முடிவு பண்ண முடியும்? நமக்குள்ளே வர்ற எண்ண உணர்வே நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை, அவங்களுக்குள்ளேருந்து வர்ற உணர்வு அவங்க கட்டுப்பாட்டில் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிறது தான் இங்கே புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான புரிதல். அப்படி புரிஞ்சிக்கிட்டோம்னா என்னென்னு கேட்டோம்னா, அவங்க உணர்வுகள் எண்ணங்களை அவங்க வெளிப்படுத்துகிறாங்க, நம்ம பிரகாரம் நாம் அதை புரிஞ்சிக்கிறோம். புரிஞ்சிக்கிட்டு எந்த ஒரு கட்டத்தில் அவங்களுடைய எண்ண உணர்வுகளை தான் வெளிப்படுத்துகிறாங்க, இதுக்கு நம்ம முக்கியத்துவம் தர தேவையில்லைங்கிறது நமக்கு எப்போ புரியுதோ மேற்கொண்டு அதை பற்றியான விவாதத்திலேருந்து நம்ம விடுபட்டுடலாம். அவங்க என்ன கூட நினச்சிக்கிட்டு போட்டோம், நமக்கு தெரிஞ்ச அளவு அவங்களுக்கு எந்த அளவில் உதவி செய்ய முடியும் ஃபிசிக்கலாக செயல் ரீதியாங்கிறதுல நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். மன ரீதியாக அவங்க என்ன நினச்சாலும் அதெல்லாம் அவங்களுக்கு உள்ளே போய் இறங்கி நம்மளால் மாற்றுறதுங்கிறது வாய்ப்பே இல்லை. எனக்குள்ளே இறங்கி என்னால் மாற்ற முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன்னா அவங்களுக்குள்ளே போய் இறங்கி மாற்றுறதுக்கு எனக்கு எந்த வேலையும் இல்லைன்னு புரிஞ்சிக்கலாம். அவங்களுக்கு செயல் ரீதியாக அவங்க ஒரு ப்ராப்ளம் சந்திக்கிறாங்கன்னு தெரிஞ்சுது அப்படின்னா என்னால் அதுக்கு எந்த அளவு உதவி செஞ்சு அவங்களுடைய ப்ராப்ளத்துக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை ஃபிசிக்கலாக செய்கிறது தான் உண்மையாக அவங்களுக்கு நான் செய்கிற உதவியாக இருக்க முடியும். சரி சார். அடுத்த கேள்வி, அவரே தான் பாலகிருஷ்ணன் தர்மபுரியிலேருந்து, நாம் நினைக்கும் நல்ல சிந்தனையை செய்ய தயக்கம் காட்டுவது ஏன்? நல்ல சிந்தனைன்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா தயக்கம் காட்டுறீங்கன்னா நீங்களே ரெண்டு டயலமோல் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்போ நல்லதுன்னு தெரிஞ்சால் செயல்பட வேண்டியது நீங்கள் தான், இது செஞ்சால் என்னது ஏதோ போயிருமோ அப்படிங்கிற எண்ணங்கள் சிலது இருந்தால் இந்த மாதிரியான உணர்வுகள் இருக்கலாம். மற்றபடி நல்லதுன்னு தெரிஞ்சால் செய்ய வேண்டியதானே, இதில் என்ன கஷ்டம் இருக்குது? நல்லதுன்னு தெரிஞ்சால் நல்லதுக்கு கால நேரமே பார்க்க வேணாம்னு சொல்லுவாங்க. அதனால் நல்ல செயல்னால் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்காமல் உங்களால் முடிஞ்ச நல்ல செயல்களை நீங்கள் தாராளமாக செய்யலாம், அதுக்கு தயக்கம் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. சரிங்க சார். அடுத்த கேள்வி, அவரே தான், இலக்கினை அடைய தினமும் உத்வேகத்துடன் செயல்படுவது எப்படி? இல்லை, இலக்கு என்னன்னு ஒரு தடவை முடிவு பண்ணிட்டீங்கன்னா போதும், அதை பொழுதுனைக்கும் ஞாபகப்படுத்திகிட்டு இருக்க வேண்டிய அவசியம்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு உதாரணம் சொல்கிறேன்,
பொருள் துறையில் நான் வந்து ஒரு 2 கோடி ரூபாய் இலக்கு வைக்க அடையணும்னு வச்சுட்டேன்னா என் மனசு சொல்லிட்டா எனக்கு என் மனசுக்கு ஒன்றும் மறந்து போகாது. 2 கோடி நான் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு ஒரு திட்டம் வச்சுருக்கேன் அப்படின்னா நான் 2 கோடியை அடையணும்னு நான் தினமும் சொல்லிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தடவை சொன்னாலே இங்கே என்ன மறந்தால் போயிடும், என் இலக்கு என்னென்னா 2 கோடி அடையணும் அவ்வளோதான். அது ஒரு ஒன்ஸ் செட் ஆகிட்டுன்னா அதுக்கு கவனம் செலுத்த தேவையில்லை. அந்த 2 கோடி அடையிறதுக்கு நான் செயல் ரீதியாக என்னென்ன செய்யணுங்கிற திட்டமிடுறது தான் இங்கே முக்கியம். செயல் ரீதியான என்னென்னா நான் என்னுடைய இப்போதைய வருவாய் என்ன, எந்த வகையில் என்னுடைய வருவாயை உயர்த்திக்கலாம், அதுக்கு என்ன திட்டமிடல் வேணும், அதுக்கு எனக்கு என்ன அறிவு வளர்ச்சி இருக்குது, போதிய வளர்ச்சி இருக்கா இல்லையா, அதுக்கு மேற்கொண்டு ஸ்கில் டெவலப்மெண்ட் நான் செஞ்சுக்கணுமா, அப்படி செஞ்சால் எவ்வளோ நாளில் எவ்வளோ பாடுபட்டால் எப்படி அந்த ரூபாயை அடைய முடியும், இப்படி தான் நம்ம கணக்கு போட்டு ரஜினிகாந்த் ஒரு பாட்டில் வந்து அப்படியே பணக்காரர் ஆகிற மாதிரி சத்தியமாக நிஜ வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது. நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு குறிப்பிட்ட எல்லையை அடையினா, இப்போ உதாரணத்துக்கு இந்த வருஷம் ஒரு 1 லட்சம் சம்பாதிக்கிங்க அப்படின்னா அதை சிக்கனமாக பொறுப்பாக வச்சிங்கன்னா அடுத்த வருஷம் இன்னொரு 50,000 கூடுதலாக சம்பாதிக்கலாம், 1.5 லட்சமாக சம்பாதிக்கலாம். அதையும் அதுலேயே திரும்ப தொழிலேயே முதலீடாக போட்டு போட்டு சம்பாதிக்கும்போது ஒரு 10 வருஷத்தில் நீங்கள் ஒரு 10-15-20 லட்சரூபா சம்பாதிக்கலாம். நியாயமாக நேர்மையாக சம்பாதிக்கிறதுனா இப்படி தான் சம்பாதிக்க முடியும். அது வந்து இதை வந்து இதை பெருசாக சுமக்க வேண்டாம். இதை நம்ம இலக்கு வந்து நல்லதை வச்சுட்டு நம்ம நியாயமான முறையில் தர்ம நியாயப்படி சம்பாதிக்கணும்னு நீங்கள் உங்கள் வேலையை செய்யுங்க. அப்போ உங்களுக்கு வாழ்க்கையில் டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் அது பாட்டுக்கு அந்த வேலையை பொறுப்பாக செஞ்சிங்கன்னா அதுக்கு தேவையானது உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா உங்களுக்கே உங்கள்கிட்ட என்ன இருக்குதுன்னு தெரியும், அதுக்கு என்ன செய்யணுமோ அதை நீங்கள் செய்ய போகிறீங்க, அவ்வளோதானே. சரி சார், அடுத்த கேள்வி. நம்மால் முடியாது, எனக்கு இது வராது தெரியாது என்ற விஷயத்திலிருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெறுவது எப்படி? இதெல்லாம் சொல்கிறது அகமா புறமா அப்படின்னா இது வந்து செயல் ரீதியாக சொல்கிறாரா மனோ ரீதியாக சொல்கிறாரான்னு கேட்கணும். மனோ ரீதியானால் அதுக்கு வந்து அது என்ன கூட சொல்லிட்டு போதுன்னு அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணால் மட்டும். செயல் ரீதியாக செய்யலாமா வேணாமா ஆராய்ச்சிங்கிறதெல்லாம் வந்து குழப்ப நிலை. அதில் தெளிவு பண்ணி நம் வாழ்க்கை வளர்ச்சிக்கு தேவையா இல்லையா, வேணுமா வேணாமா முடிவு பண்ணிவிட்டு தெளிவாக முடிவு பண்ணிட்டு அதுக்கு முடிவு எடுக்கிறதோட வேலை முடிஞ்சு போச்சு. அதுக்கு என்ன அடுத்தது ஃபிசிக்கலாக செய்ய வேண்டிய செயலோ அதில் கவனம் செலுத்த வேண்டியதான் இங்கே முக்கியமோ தவிர, சும்மா வெறுமனே ஆராய்ச்சி யோசனைகளாக இருக்கிறதுனால இங்கே இருக்கிற ஒரு டம்ளர் கூட இங்கே யாரும் நகர்த்தி வைக்கிறது இல்லை. ஃபிசிக்கலானால் செயல்பட்டால் மட்டும்தான் ஃபிசிக்கல், இல்லைன்னா அது வந்து வெறும் சிந்தனை ஓட்டமாக தான் போகும். அதனால் செயல்னால் செயல் மாற்றம் ஒன்று தான் உணர்வீங்க. சும்மா யோசிச்சுட்டு இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால் என்ன செயல் செய்யணுமோ அந்த செயலுக்கு கவனம் செலுத்துறது தான், கவனம் செலுத்தி சிறப்பாக செய்வன திருந்த செய்யணும் நேர்த்தியாக செய்கிறது தான் சிறந்த செயல். அவரோட அடுத்த கேள்வி, ஒரே ஒரு கேள்விக்கும் மட்டும் பதில் சொல்லுங்கள். நம்முடைய இயலாமை காரணமாக வைத்து அவமானம் செய்தவர்களையும் எந்த விஷயத்திற்காக அவமானப்படுத்தினார்களோ அந்த விஷயத்தையும் எப்படி கையாள்வது, வாழ்க்கையில் எப்படி முன்னேறுவது? அதாவது நம்மளுடைய இயலாமையை வந்து வச்சு அவங்க அவமானப்படுத்தினா அவங்கள எப்படி நாம் கையாள்றதுன்னு கேட்குறாரு. இப்போ வந்து இதை இப்படி வச்சுக்கலாம். திருவள்ளுவர் சொல்லுவார், இன்னா செய்தாரை ஒருத்தர் அவர் நான நன்னயம் செய்து விடல். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளை ஒருத்தர் தரக்குறைவாக அவமானப்படுத்துகிறாருன்னு வச்சுக்கிங்க, அவருக்கு வந்து பதிலுக்கு நாம்ளும் அவரை வந்து அதே மாதிரி அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி திட்டுறதுங்கிற ஒரு ஸ்டேட். அதை விட இன்னொரு சிறப்பு, அதை விடவும் சிறப்பு இன்னொன்று இருக்குதான். அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவருடைய பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கிறது, அதுக்கு என்ன சொல்யூஷன்னு நமக்கு தெரியுதுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, அவருக்கு நாம்ளே நேரடியாக நின்று அவருக்கு தேவையான உதவிகளை செய்துட்டோம் அப்படின்னா, அவர் நம்மகிட்ட நேரடியாக அதை பற்றி சொல்லனாலும் அவருக்கு தெரியும் நாம் இவனுக்கு எவ்வளோ கெடுதல் பண்ணோம், ஆனால் இவன் ஏன் பிரச்சனை என்னன்னு புரிஞ்சு அதுக்கு இவ்வளோ தூரம் மெனக்கெட்டு இவ்வளோ எஃபோர்ட் எடுத்து எனக்கு இவ்வளோ ரிலாக்ஸேஷன் பண்ணியிருக்கிறான் அப்படின்னா, அவனே வந்து நம்முடைய செயலை பார்த்து கூணி குறுக வேண்டும். அதுதான் இன்னா செய்தாரை ஒருத்தர் அவர் ஞானன்னா வெக்கப்படுறும்படி அவருக்கு நன்மை செய்தல். அது யாரால் முடியும் அப்படின்னா, புரிந்தவ மனநிலையை புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தரால் தான் தனக்கு துன்பம் தர்றவருக்கு கூட அவருக்கு அவருடைய பிரச்சனை என்ன, அவருக்கு என்ன செய்யலான்னு கூடிய அவருக்கு தேவையானதை நல்ல செயலை செய்யக்கூடிய தகுதிக்கு வர முடியும். அதுக்கு வந்து மனதினியுடைய இயக்கத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சிருக்கணும். புரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்மளால் அப்படி செய்யவே முடியும். அதில் அதனுடைய கீழே ஏதோ கேட்டிருந்தார், என்ன கேட்டிருக்காரு,
அதான் வாழ்க்கையில் முன்னேறுவதுதான், இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கனாவே வாழ்க்கையில் நீங்கள் சிறப்பாக முன்னேறிடலாம். அதான் இது ஒரு என்ன சொல்கிறது, நமக்கு கெடுதல் பண்ணுறவரையே நம்ம ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டா வாழ்க்கையில் முன்னேறதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரு இல்லையா, சாதாரணமாக டெவலப் ஆகிடலாம். அடுத்த கேள்வி சரஸ்வதி அப்படின்றவங்க சேலத்துலேருந்து கேட்டிருக்காங்க. ஐயா, நான் நிறைய ஆன்மீகம் பற்றிய வகுப்புகள் போயிருக்கேன். ஐயாவுடைய ஞான விடுதலை புத்தகத்தை முழுதாக யூடியூபில் கேட்டிருக்கேன். ஆனாலும் என்னால் நான் நினைத்தபடி என்னுடைய வழக்கங்களை மாற்றிக்கொள்ள முடியவில்லை. ஆக்டிவாக வேலை செய்யவோ அல்லது குக்கிங்லேயோ கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியலை. இதற்கு ஏதாவது வழி சொல்லுங்கள். அதாவது இவங்க வந்து செய்கிற வேலையில் கவனம் இல்லை அப்படிங்கிறத தான் இவங்க சொல்கிறாங்க. செய்கிற வேலையில் கவனம் இல்லைன்னா அதோடய முக்கியத்துவத்தை முதல்ல இவங்க மனோ ஃபஸ்ட்டு அறிவுபூர்வமாக கொடுக்கல. இப்போ நல்ல உணவை தயாரித்தா தான் நம்ம நல்ல ஆரோக்கியமாக இருப்போங்கிற ஒரு சிந்தனையோடு இருந்தாங்கன்னா சமையல் மேலே கவனம் கண்டிப்பாக வரும். இவங்களே ஏனோ தானோ போனால் வந்தான்னு செஞ்சால் அந்த சமையல் நல்லா இருக்காது. ஸோ இந்த நான் சமைக்கிற பொருள் என்னுடைய தேகத்தை ஆரோக்கியத்துக்கு, என்னை சார்ந்தவங்களோட தேக ஆரோக்கியத்துக்குங்கிற அந்த கவன தெளிவில் இருந்தா செய்யும்போது, அப்போது செய்யும்போதே அந்த டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும், அதை எப்படி டெவலப் பண்ணணுங்கிற ஒவ்வொரு சிந்தனையும் வந்துடும். அந்தளவுக்கு அதாவது அந்த செயல் மேலே ஆர்வமாக இருந்ததுன்னா உங்களை அறியாமையே அதில் நீங்கள் இணைஞ்சிருவீங்க. அதில் எப்படி நல்லா செய்யணுங்கிறது நீங்கள் யூடியூப்லாம் போட்டு பார்ப்பீங்க. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்கக்கிட்ட நீங்களே கேட்டு எப்படி செஞ்சால் இன்னும் சிறப்பாக இருக்குங்கிற அளவுக்கு நீங்கள் போவீங்க. இதெல்லாம் வந்து ஆர்வத்தின் அடிப்படையில் இருக்கிறது. நீங்கள் வந்து நல்லா செய்யணும், ஒரு விஷயத்தை நல்லா செய்யணுங்கிற ஆர்வத்தோடு மட்டும் இருந்தீங்கன்னா போதும். ஆர்வம் இல்லாமல் எந்த வேலையுமே நல்லா செய்ய முடியாது. ஆர்வத்தோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே தெரியலன்னு கூட கற்றுக்கிட்டு நீங்கள் நல்லா செஞ்சுருவீங்க. ஸோ தேவை வந்து ஒரு ஆர்வம் தான். ஆர்வம் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சால் கூட சலுபா செஞ்சீங்கன்னா அது நல்லா கூட வராது. ஸோ ஆர்வம் தான் இங்கே முக்கியமான விஷயம். சரி சார்.